இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் அவார்டு வின்னர் நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிப்புல டைரக்டர் நரேந்திரநாத் இயக்கத்துல வெளிவர இருக்க படம் தான் மிஸ்இந்தியா. மிஸ்இந்தியாங்கிறது நான் கிடையாது, மிஸ்இந்தியாங்கிறது ஒரு பிராண்ட். இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் ரொம்பவுமே அழகா இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா கீர்த்தி சுரேஷ் பத்தின அப்டேட் எதுவுமே வராம இருந்துச்சு, அவங்க உடம்பு குறைச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக தான் அவங்க உடம்பு குறைச்சிருக்காங்கன்னு இந்த ட்ரெய்லரை பார்த்தோம்னா அவங்களோட ரசிகர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா, அந்த ரொம்பவுமே அழகா இருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நம்ம தமன். அவர் ஆல்ரெடி நம்ம வாகை சுடுவா அந்த படத்துக்கு எல்லாம் நல்லாவே அமைச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் ரொம்ப அழகாவே இசையெல்லாம் அமைச்சிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தோட டைட்டில் மிஸ்இந்தியா. மிஸ்இந்தியான்னா நம்ம கீர்த்தி சுரேஷோட வேலை அழகி போட்டிக்கான அதில் மாதிரி எதுவும் கதையா இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் உள்ளே போய் ட்ரெய்லர் பார்த்தா, இந்த படம் அப்படியே வந்து ஒரு மாறுபட்ட, அதாவது ஒரு ட்ரீம் கேர்ள், அதாவது கனவை போராடிட்டு இருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பற்றி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். என்ன பிஸ்னஸ் சார்? நம்ம இந்தியன் சார். எலக்ட்ரிஃபை. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஷாட்ல ட்ரெய்லரில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறாரு. நான் சின்ன பொண்ணு தான் நம்ம கீர்த்தி சுரேஷ். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு என்னமா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறது. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் சொல்கிறாங்க. எம்பிஏ படிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்பயுமே பொண்ணுங்கள்லாம் ஒரு கனவை எடுத்து வைக்கணும்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனையே ஏற்படும். அது மாதிரி இந்த கீர்த்தி சுரேஷோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் அவங்க வீட்டில் வந்துட்டு, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ நம்ம குடும்பமே உங்களை வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ரிலேட்டிவும் அது மாதிரி சொல்றாங்க, நீ வந்து பிசினஸ் பண்றது ரொம்ப பெரிய தப்பு, நீ பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் உடச்சு நம்ம கீர்த்தி சுரேஷ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பிசினஸ் பாத்தீங்கன்னா, டீ பிசினஸ். அதாவது நம்ம நாட்டு பாரம்பரிய டீ மூலிகை எல்லாம் வச்சு டீ தயார் பண்ணி அதை வந்து வெளிநாட்டுல வந்துட்டு ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நல்லதுன்னு இருந்தா ஒரு கெட்டதுன்னு எப்படி மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு வில்லன் கேரக்டரும், ஒரு டீ ஷாப் இல்ல ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி வச்சிருக்க இன்னொரு ஆப்போசிட் வில்லன் வந்து இருக்காங்க. பிசினஸ் இஸ் எ வார். I'm born to do business. ஒரு பொண்ணா அந்த உலகத்தில் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கம்பெனி ரன் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்ற போட்டி, தொழில் போட்டியெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் ரொம்பவும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. நான் வந்து எதாவது சாதிச்சே தீருவேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்கு டைட்டில் பேர், அந்த கம்பெனியோட பேர் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்இந்தியான் வைக்கிறாங்க. இதுதாங்க இந்த படத்தோட பேராகவும் வச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறதுக்கான கம்பெனியோட பேரையே இந்த படத்துக்கு டைட்டிலாகவும் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ். அதில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து சவால் விடுறாரு நம்ம கீர்த்தி சுரேஷ்ட்ட. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் பொண்ணுங்க விளையாட விளையாட்டு கிடையாது, இது வந்து ஒரு பிராண்ட், இதை வந்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், இது வந்து ஒரு வார் மாதிரி, போர் மாதிரி, இதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வில்லன் வந்து கீர்த்தி சுரேஷை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு கீர்த்தி சுரேஷ், நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லை நான் உங்களை விட முந்திட்டு போகிறேனா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ப்ராசஸில் உங்கள் ரேஞ்சுக்கு வரேன்னா இல்லை உங்கள் ரேஞ்சை தாண்டி போகிறேன் நான் நினைக்கிறேன். உங்க கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.